இது உங்கள் இறகு சேனல். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபோர்டு 2007 மாடல். இந்த காருக்கு வந்து ரெண்டு ஓனர், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி. ஏசி இருக்குது, ஃபுல் கூலிங்கில் கொடுத்துருக்காங்க, நியூ பேட்டரி கொடுத்துருக்காங்க, பேப்பர்லாம் கரண்டில் தான் இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, ஓன் போர்டு தான் கொடுத்துருக்காங்க வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனரு. வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருதாந்தகம் மேல்மருவத்தூர் காஞ்சிபுரம் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,11,580 கிலோமீட்டர் வரையும் நல்லா ஓடி இருக்குது. வண்டி வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷன்லையும் குட் கண்டிஷன்லையும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ள டயர்ஸ்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. உள்ள சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா குட் இன்டீரியர்லாம் இருக்குது, எந்த ஒரு கிராச்சஸும் இல்லை. வண்டி நல்லா நீட்டாக இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது. இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 160,000 ரூபாய். வண்டி நேராக போய் பார்த்து வாங்குறப்ப ப்ரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இல்லைன்னா கார் சேல்ஸ் ஏஜென்சி நடத்தும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் காரை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பை லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உங்கள் காரையும் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் காரும் யூடியூப்பில் வர வாய்ப்பு இருக்குது, விற்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.